கடந்த ஜூலை 14ஆம் தேதி அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் ஓ பன்னீர்செல்வத்தின் மகனும் தேனி நாடாளுமன்ற தொகுதியின் எம்பியுமான ஓ பி ரவீந்திரநாத் எடப்பாடி பழனிசாமி எழுதிய கடிதத்தில் ரவீந்திரநாத் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவரை அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினராக கருத வேண்டாம் என குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் தற்போது நடந்து வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்றுள்ள ரவீந்திரநாத் நேற்றைய தினம் குடும்ப நீதிமன்றங்கள் திருத்த மசோதா குறித்த விவாதத்தில் பங்கேற்று பேசினார். அப்போது அவரின் பேச்சு அதிமுகவின் கருத்தாகவே பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற நிகழ்வுகளை ஒளிபரப்பும் சன்சத் தொலைக்காட்சி ரவீந்திரநாத்தை அதிமுக எம்பி என்றே குறிப்பிட்டு ஒளிபரப்பு செய்துள்ளது. ரவீந்திரநாத்தை அதிமுக எம்பியாக கருத வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதிய நிலையில் அக்கடிதத்தின் மீது சபாநாயகர் ஓம் பிர்லா இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என்பது இதன் மூலம் தெளிவாக தெரிய வருகிறது.